ஹலோ ட்ரெயினர்ஸ், இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மாஸ்டர் படத்தையும் போது பார்த்திங்க அப்படின்னா போக்கிமான் கொண்டு கொண்டு வந்துட்டாங்க. வீடியோ படம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி அப்படியே ஆல் பண்ணி போயிருங்க. அப்போ தான் நம்ம போய் வீடியோ உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோ எல்லாம். இப்போ மாஸ்டர் பால் ரிசர்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேச்சிங் விண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் மூலமாக தான் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா May 14, 10 AM May 19, 8 PM வரைக்கும் நடக்க போகுது. ஈவென்ட் போனஸாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து போக்கிமான ஃபஸ்ட் டைம் வந்து கேட்ச் பண்ணும்போது 10XP வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 7 டேஸில் ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் கேட்ச் பண்ணும்போது 10XP கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து 10XP வந்து போக்கி ஸ்டாப் ஜிம்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து 10XP வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி 10X சார்டஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே வந்து கேட்ச் பண்ணும்போது வந்து கொடுப்பாங்க. போக்கிமான் கேட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க் ரிசர்ச் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிவார்டாக வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டர் பாலும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சாடஸ்க்கு எக்ஸ்பி பெரிஸு போக்கிமான் என்கவுண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா வந்து கொடுக்க போகிறாங்க ரிவார்டாக. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு டாஸ்க் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பி டேலாம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து கலேரியன் போக்கிமான் அப்பியர் ஆகும்போது வந்து கேட்ச் பண்ண முடியும். அதாவது கலேரியன் போர்ட்ஸ், ஏன்னா கலேரியன் போக்கிமான்லாம் பார்த்திங்க அப்படின்னா 0.1% தான் வந்து கேட்ச் ரேட் இருக்கும். ஆனால் மாஸ்டர் பால் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% வந்து கேட்ச் ரேட் கிடைக்கும். நார்மல் பால்ஸை யூஸ் பண்ணி கேட்ச் பண்ணுறதை விட மாஸ்டர் பாலில் மட்டும் தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கலேரியன் போர்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கேட்ச் பண்ண முடியும். நார்மல் பாலில் பார்த்திங்க அப்படின்னா ரேண்டமாக வந்து கிடைக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ரேண்டமாக வந்து அல்ட்ரா பால் இருக்குது கிடைச்ச வாய்ப்பு உண்டு. அதனால் மாஸ்டர் பால் ரிசர்ச் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக கம்மிட் பண்ணி மாஸ்டர் பால் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கலேரியன் போர்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகும்போது நீங்கள் வந்து கேட்ச் பண்ணும்போது மாஸ்டர் பால் இருக்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கலாம். கலேரியன் போர்ட்ஸ் அப்பியர் ஆனதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் பால் ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆயிடும். ஸோ ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சுக்கோங்க மாஸ்டர் பால். அதுக்குமே நீங்கள் கலேரியன் போர்ட்ஸ் அப்பியர் வச்சுன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம் மாஸ்டர் பால் வச்சு. மாஸ்டர் பால் பார்த்திங்க அப்படின்னா 2023 பார்த்திங்க அப்படின்னா போக்கிமான் கொண்டாங்க. ஸோ அதனால் ரெண்டு மாஸ்டர் பால் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் பால் வந்து கிடைக்காது. மேக்ஸிமம் வந்து ரெண்டு தான் உங்களால் வச்சிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்குறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் பால் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 3rd வரைக்கும் வைக்க முடியாது. மொத்தம் 3 மாஸ்டர் பால் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ரெண்டு வந்து நான் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதை ஃபஸ்ட் நீங்கள் முடிச்சிருங்க. அப்புறமே தான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான் நேரம் உங்களுக்கு மாஸ்டர் பால் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் பார்த்திங்க அப்புறம் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள்.